சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் ரயில்வே போட்டித் தேர்வுகள், அதாவது ஆர்பிஎஃப் என்று சொல்லப்படும் ரயில்வே ப்ரொடக்ஷன் கோர்ஸ், அதில் எஸ்ஐ மற்றும் கான்செப்ட் தேர்வு மற்றும் இந்த ஆண்டு 2024 நடைபெற உள்ள ஆர்ஆர்பி ஏஎல்பி டெக்னீஷியன் மற்றும் இனிமேல் அடுத்தடுத்து வரப்போகிற ஆர்ஆர்பி என்டிபிசி மற்றும் ஆர்ஆர்பி ஜேஇ, கடைசியாக வர உள்ள ஆர்ஆர்பி குரூப் டி மற்றும் பேராமெடிக்கல். ஸோ இந்த ரயில்வே போட்டித் தேர்வில் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா தமிழில் படித்து தமிழில் எக்ஸாம் எழுதி வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய என்சிஆர்டி என்று சொல்லப்படும் சிபிஎஸ்சி பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தமிழில் படித்தால் வெற்றி பெறலாம். இப்போ நீங்கள் இந்த டிவியில் பார்க்குறது நம்முடைய சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக இந்த மாதம் 2024 மே மாதம் வெளியாகி உள்ள என்சிஆர்டி தமிழ் புக்கு வாலி ஒன்னோட மாடல் ஃபார்மெட் தான் இது. நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன், ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷனு, ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா, ஒரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். இந்த என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 என்பது ஏறத்தாழ 700 பேஜஸ் கொண்டது மற்றும் ஏறத்தாழ 10,000 கொஸ்டின் ஆன்சர், 10,000 வினா விடைகள் கொண்டது. எனவே இந்த என்சிஆர்டி வால்யூம் 1 கூட இண்டெக்ஸ் பேஜை வாட்ஸ்அப்பில் பார்க்க நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேர், எந்த எக்ஸாம் பேர் முயற்சி பண்ணுறீங்க அது பற்றிய தகவலை வாட்ஸ்அப் பண்ணால் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் இண்டெக்ஸ் பேஜ் பிடிஎஃப்பை மற்றும் புக்கோட சாம்பிள் பேஜஸை பார்க்கலாம். இந்த என்சிஆர்டி வால்யூம் 1 புக் வந்து எம்சிக்யூ டைப், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த வால்யூம் 1 புக்கில் எல்லா பாடங்களுமே அடங்கியிருக்கும், அதாவது ஜிகே, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு மற்றும் கரண்ட் இவெண்ட்ஸு, மேத்ஸு, ரீசனிங் எல்லாமே இருக்கும். ஸோ மற்றும் ஏஎல்பி டெக்னீஷியன் கூடிய டெக்னிக்கல் சிலபஸும் அதில் இருக்குது. இது வந்து வால்யூம் 1, இதற்கப்புறம் வால்யூம் 2 ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ எனவே என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 தேவைப்படுறவங்க, புக்கு ஆர்டர் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள், அதை பற்றி தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்பிஎஃப் மற்றும் ஆர்ஆர்பி எக்ஸாம் கூடிய கொஸ்டின் பேங்க் வினா வங்கி பற்றி அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் எப்படி இருக்குன்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர்பிஎஃப் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 90 நிமிஷத்தில் 120 கொஸ்டின் அடிச்சாகணும். ஸோ 90 நிமிஷத்தில் 120 கேள்விக்கு 100 கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணால் நீங்கள் செலெக்ஷன் ஆகிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 50 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. கொஸ்டின் நம்பர் 51 பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி உண்மையான நிர்வாக அதிகாரம் உடையவர் யார்? கொஸ்டின் நம்பர் 51 சரியான விட ஆப்ஷன் டி, இந்திய பிரதமர் மற்றும் அவரின் அமைச்சர்கள் குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 52 பாருங்க, ரத்த உறைவு அதாவது த்ரோம்போசிஸ் என்பது எதனுடன் தொடர்புடைய ஒரு நோய்? கொஸ்டின் நம்பர் 52 சரியான விட ஆப்ஷன் டி, நரம்பு வெடிப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 53 பாருங்க, ஹைட்ரோபோனிக்ஸ், ஹைட்ரோபோனிக்ஸ் என்பது என்ன? வாட் இஸ் ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படிங்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 53 சரியான விட ஆப்ஷன் டி, அதாவது திரவ ஊடகத்தில் தாவரங்களின் வளர்ச்சி, திரவ ஊடகத்தில் தாவரங்களின் வளர்ச்சி, இதுதான் இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் என்பது. கொஸ்டின் நம்பர் 53 சரியான விட ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 54 பாருங்க, உடலில் இரத்த வெள்ளை அணுக்களின், அதாவது WBCனா ஒயிட் பிளட் கார்பஸல்ஸ், இரத்த உடலில் இரத்த வெள்ளை அணுக்களின் முக்கிய செயல்பாடு என்ன, ஃபங்க்ஷன் என்ன? வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் WBC அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 54 சரியான விட ஆப்ஷன் ஏ, நோயிலிருந்து உடலை பாதுகாத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 55 பாருங்க, குத்தூசி மருத்துவம் அதாவது அக்குபஞ்சர் என்று சொல்லப்படும் குத்தூசி மருத்துவம் பரவலாக நடைமுறையில் உள்ள நாடு, அக்குபஞ்சர் என்று சொல்லப்படும் குத்தூசி மருத்துவ முறை பரவலாக உள்ள நாடு எது? கொஸ்டின் நம்பர் 55 சரியான விட ஆப்ஷன் ஏ, சீனா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 56 பாருங்க, ரேடார், ரேடாரை கண்டுபிடித்தவர் யார்? ரொம்ப முக்கியமானது, ரேடாரை கண்டுபிடித்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 56 சரியான விட ஆப்ஷன் பி, ராபர்ட் வாட்சன் பாட், ராபர்ட் வாட்சன் பாட். நம்முடைய என்சிஆர்டி புக்கில் முக்கிய இயற்பியல் கண்டுபிடிப்புகள், வேதியியல் கண்டுபிடிப்புகள் தனித்தனி சாப்டராக கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 57 பாருங்க, இந்தியாவின் முதல் செயற்கை கோளான ஆரியப்பட்டா எங்கு வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டது? இந்தியாவின் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் செயற்கை கோளான ஆரியப்பட்டா எங்கு டிசைன் செய்யப்பட்டு கட்டப்பட்டது, அதாவது வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டது? கொஸ்டின் நம்பர் 57 சரியான விட ஆப்ஷன் டி, அதாவது பீனியா, அதாவது பெங்களூருக்கு பக்கத்தில், கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு அருகில் பீனியா அப்படிங்கிற என்ற இடத்தில். ஸோ அப்போ இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டாவானது கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு அருகில் பீனியா என்ற இடத்துல வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 58 பாருங்கன்னா, கூடு, கூடு கட்டாத பறவை, கூடு அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் நெஸ்ட்,
சோ கூடு கட்டாத பறவை எது? ஆப்ஷன் ஏ மயில், ஆப்ஷன் பி கிவி, ஆப்ஷன் சி குயில், ஆப்ஷன் டி ஆந்தை. க்வெஸ்சன் நம்பர் 58 சரியான விட ஆப்ஷன் சி. சோ நமக்கு ஜெனரலா தெரிஞ்சதுதான் கூடு கட்டாத பறவை குயில். க்வெஸ்சன் நம்பர் 58 சரியான விட ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 59 பாருங்க. ஈக்காலஜி என்று சொல்லப்படும் சூழலியல் என்பது எதை பற்றி விளக்குகிறது? ஈக்காலஜி என்று சொல்லப்படும் சூழலியல் என்பது எதை பற்றி விளக்குகிறது? க்வெஸ்சன் நம்பர் 59 சரியான விட ஆப்ஷன் ஏ இயற்கையின் சமநிலை, பேலன்ஸ் ஆஃப் நேச்சர். இயற்கையின் சமநிலை க்வெஸ்சன் நம்பர் 59 சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 60 பாருங்க. இந்திய ஊழியர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? இது வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், சரிங்களா? இந்த க்வெஸ்சன் நம்பர் 60 சரியான விட ஆப்ஷன் சி கோபாலகிருஷ்ண கோகலே, அதாவது மகாத்மா காந்தியின் அரசியல் குரு என்று சொல்லப்படும் கோபாலகிருஷ்ண கோகலே தான் இந்திய ஊழியர் சங்கத்தை தோற்றுவித்தார். க்வெஸ்சன் நம்பர் 60 சரியான விட ஆப்ஷன் சி ஜி கே கோகலே, அதாவது கோபாலகிருஷ்ண கோகலே, சரிங்களா? இந்த சாப்டர்ல இது ஃபுல்லாவே க்வெஸ்சன் பார்க்கு. ஸோ நம்முடைய என்சிஆர்டி வாலிமன் புக்கில் ஏறத்தால ஒரு 13 ஆண்டுகள் வினா வாங்கி உள்ளது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் டவுட்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.